செபி தலைவர் மாதவி புச் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி ஆதாயம் அடைந்து வருவதாக ஹிண்டன்பர்க் அறிக்கையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செபி அமைப்பின் முழு நேர உறுப்பினராக மாதவி புச் இருந்தபோது கடந்த 2019 ரியல் எஸ்டேட் முதலீட்டு மேலாண்மை நிறுவனமான பிளாக் ஸ்டோனில் மூத்த ஆலோசகராக மாதவி கணவர் நியமிக்கப்பட்டார் என்றும், ரியல் எஸ்டேட் மூலதன சந்தை உள்ளிட்டவற்றில் எந்த அனுபவமும் மாதவியின் கணவருக்கு இல்லை எனவும் ஹிண்டன்பர்க் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் பிளாக் ஸ்டோன் ஆதரவு நிறுவனங்களான மைண்ட்ஸ்பேஸ் மற்றும் நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் ஆகிய ரியல் எஸ்டேட் முதலீட்டு அறக்கட்டளை நிறுவனங்கள் பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்படுவதற்கான அனுமதியை பெற்றன என கூறியுள்ள ஹிண்டன்பர்க், ரியல் எஸ்டேட் முதலீட்டு அறக்கட்டளைகள் பயன்பெறும் வகையில் செபி விதிகளில் திருத்தம் மேற்கொண்டு மாதவி புச் ஆதாயம் அடைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலத்தில் ரியல் எஸ்டேட் முதலீட்டு அறக்கட்டளை மீது முதலீட்டாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாதவி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ள ஹிண்டன்பர்க், செபி அமைப்பின் தலைவராக கடந்த 2022 மார்ச்சில் பதவியேற்றுக் கொண்ட மாதவி புச்சை அடுத்த 6 மாதங்களில் முதல் தொழிலதிபராக அதானி நேரில் சென்று சந்தித்ததை கூறியுள்ளது. சிங்கப்பூரில் அகோரா பார்ட்னர்ஸ் என்ற பெயரில் தனியார் நிறுவனம் வைத்திருந்த மாதவி செபி தலைவரான பின்பு அந்த நிறுவனத்தின் 100% பங்குகளையும் கணவர் தவல் பெயருக்கு மாற்றியுள்ளார் என்றும், அதே சமயம் இந்தியாவில் கடந்த 2013 இருந்து தனது கணவர் தலைவராக உள்ள அகோரா அட்வைசரி நிறுவனத்தில் மாதவிக்கு தற்போதும் 99% பங்குகள் உள்ளன எனவும் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொழில் நிதி உள்ளிட்டவைகள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கியதன் மூலம் மட்டுமே கடந்த 2022 அந்த நிறுவனம் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டியதாக தெரிவித்துள்ள ஹிண்டன்பர்க், இது மாதவியின் ஊதியத்தை விட 4 மடங்கு அதிக தொகை என கூறியுள்ளது. அதானி விவகாரத்தில் நேர்மையாக செயல்படாத செபி தலைவர் மாதவி தனது பதவியை தவறாக பயன்படுத்தி ஆதாயம் அடைந்து வருவதாகவும் ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது. QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.